தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு இலங்கை கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும் கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நாளை மிக கனமழையும் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ள வானிலை மையம் சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. KSRTC என்ற பெயர் கர்நாடக மாநில சாலை போக்குவரத்துக் கழகத்திற்கே சொந்தம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கர்நாடக மாநில சாலை போக்குவரத்துக் கழகம் KSRTC என்ற சுருக்கத்தை கடந்த 1973 நவம்பர் 1 முதல் பயன்படுத்தி வருகிறது. இதே பெயரை கேரளா சாலை போக்குவரத்துக் கழகமும் பதிவு செய்துள்ளது. இந்த பெயர் சர்ச்சை தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு நடைபெற்றது. இந்த நிலையில் கர்நாடக அரசு KSRTC என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்க மறுத்த நீதிபதி கேரளா மாநில சாலை போக்குவரத்துக் கழகத்தின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் திமுக மொத்தமாக செயலிழந்து நிற்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில அரசு அதிகாரிகளை மத்திய அரசு அதிகாரிகள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்றும், மத்திய அரசு அதிகாரிகள் சொல்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு சார்பில் வந்த 4 அதிகாரிகள் சர்டிபிகேட் கொடுத்துவிட்டதை அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே பேரிடர் காலத்தை மோசமாக கையாண்டுள்ளார்கள் என்று முதல்வர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுல திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது. சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும், மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டிருக்கின்றார்கள். அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு, மோசம். அதற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். மாநில அரசு, மத்திய அரசு 75% கொடுக்கறாங்க, மிச்சத மாநில அரசு தன்னுடைய கையில் இருந்து போடணும்.